இனிமே கண்ண கடல் என வாங்கலாம் இதயத்தின் தயாரிப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் பிசிக்க தலைவர் திருமாவளவன் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சந்திரசேகர் சுமார் மூன்றாயிரத்து முன்னூறு ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் திமுக கூட்டணியில் பலரும் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற போது திருமாவளவன் போராடி வென்றார் அதிமுக கொஞ்சம் முயன்றிருந்தால் வெற்றி பெற்றிருக்கலாம் என்ற கருத்து பரவியது இந்த முறையும் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் போட்டியிடுவது உறுதியாகி உள்ள நிலையில் அதிமுகவும் தேர்தல் பணிகளை துவக்கிவிட்டது சிதம்பரத்தில் அதிமுகவுக்கு பலமான ஆதரவு இருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பறிபோன நிலையில் இந்த முறை வெற்றி உறுதி என்று அதிமுகவினர் நம்புகின்றனர் வேட்பாளர் தேர்வு உள்பட தேர்தல் களப்பணிகளை அதிமுக தலைமை முடுக்கிவிட்டுள்ளது இதற்காக கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆறு மாவட்ட செயலாளர்களை அழைத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகம் ஆலோசனை நடத்தியுள்ளார் இந்த தேர்தலில் திருமாவளவனை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் அதற்கான அனைத்து வேலைகளையும் செய்துவிடுங்கள் நேரம் காலம் பார்க்காமல் உழையுங்கள் பணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு சண்முகம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது